हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்து IELTS அப்படிங்கற ஒரு எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல IELTS அப்படிங்கற அந்த எக்ஸாம் வந்து ஒரு லேங்குவேஜ் எக்ஸாம் இது வந்து IELTS எக்ஸாம் அப்படினு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒரு சில பேர் एक्चुअली இந்த எக்ஸாம் வந்து எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ US கனடா UK இந்த மாதிரி ஒரு சில செலக்டடா உள்ள ஒரு कंट्री को वर्क पड़पी नम पड़ी सर नम्बर लांग्वेज स्किल अल्प के नम एफिशियंटा फ्लूवेंटा पेसमा नम वो अंडरस्टैंड पड़ीमा अभी पाकड़ी लांग्वेज टेस्टिंग एक्साम वचर सो नम ऐसी पाक्रो अब इकचन वो मेडिसिन रिलेटडा पड़ता स्टूडेंट्स एल्ड एस्पेशली नर्सिंग रिलेटडा पड़ता स्टूडेंट्स एल्में वेकेंसी अगर नरिया उंगे इमिग्रेशन आगे नया अगे वर्क पड़ा वो इंगे वर्क पड़ी नहीं गेन पड़े सालर यूएस यूके कनाडा वो डबल टाइम्स ट्रिपल टाइम सालरी सो नहीं वो मेडिकल रिलेटडा पड़ी स्टूडेंटा वीडियो वो रोमे यूस्फुला IELTS மட்டும் இல்ல TOEFL அந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு OET அப்படின ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு OET அப்படிங்கற எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு லேங்குவேஜ் बेस्ड எக்ஸாம்ஸ் தான் பட் ஆனா மெடிசின் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த OET அப்படிங்கற அந்த எக்ஸாம் இப்போ IELTS அப்படிங்கற அந்த IELTS எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணீங்கனா நீங்க எல்லாமே அது இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி मेडिसिना सर फीलडा उसिका नहीं लांग्वेज टेस्ट पड़े IELTS अभी एक्साम चूस पड़वा मैक्सिमम IELTS मट ना कंट्री की वो एलिजिबला और सब कंट्री की मटा OET अभी एक्साम वो अक्सप्ट पड़ी करा सो नम वीडियो वो ये पी पाकपर अब IELTS एक्साम अंड क्रैक पड़ना अंत एक्साम वो नम एपी पास பண்ணலாம் அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல வந்து நம்ம 6.51 அபவ் அந்த பேண்ட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேபி யூஸ்புல்லா இருக்கலாம் உங்க फ्रेंड्स யாருக்காவது இது யூஸ் ஆகலாம் சோ இந்த வீடியோ வந்து உங்க फ्रेंड्स ஓகே இப்போ வந்து IELTS எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து அகாடமிக் இன்னொன்னு வந்து ஜெனரல் அகாடமிக் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ரோட்ல போயிடு நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க अब नैची अकाडमिक अभी चूस पड़ी IELTS जेनरल पर इमिग्रेशन आगे अंतरों अगे वर्क पड़का अगर जाब वो सर्च पड़पी अगे वर्क पड़पी अब नैची वो IELTS वो जेनरल अभी अंद कैटगरी नहीं टेस्ट अटंड पड़नों आक्चुअल टेस्ट अब पाती इतना सिंपला और नाले नालु विषय फर्स्ट वन वो रीडिंग टेस्ट सेकंड वन राइटिंग टेस्ट थर्ड वन पाती लिसनिंग टेस्ट लैंग्वेज नेटिव इंग्लिश स्पीकर वो इंसिडेंट पेसुवांगा इलाटी और कॉन्वर्सेशन अंद कॉन्वर्सेशन और नालंज क्वेश्चन्स केपांगा इप्पो नींगा अंद क्वेश्चन्स एल्लामे करेक्टा अंडरस्टैंड पन्नी नींगा अदुक्कु आंसर पन्नींगना उंगलुक्कु वंदु गुड मार्क्स किडैक्कुम एक्चुअली अदुदा अदुल उल्ल कॉन्सेप्ट अदे मादिरी राइटिंग टेस्ट மொத்தம் 4 மாட்யூல்ஸ் இருக்கு இப்போ நம்ம இந்த 4 மாட்யூல்ஸ்லயே வந்து 10 பேண்ட்ஸ்க்கு அவுட் ஆஃப் 6.5 அபோ எடுத்தோம்னா நமக்கு வந்து நிறைய कंट्रीஸ்ல எஸ்பெஷியலி கனடா அமெரிக்கா அண்ட் லண்டன் இந்த மாதிரி அப்ராட்ல வந்து நர்சிங் அண்ட் மெடிசின் ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சாலரி கொடுக்கிற ஒரு कंट्रीக்கு வந்து நீங்க வந்து இமிகிரேட் ஆகி போகலாம் சோ मेडिसिन रिलेटडा पड़ी स्टूडेंट्स एलोमें IELTS वो प्रिपेर पड़ूंग नहीं मारो कष्ट विषय किंपला विषय बट आना नम्बर वो प्राक्टिस पड़ा नम्बा अंत एक्साम वो पास पड़ मुड़ी ऐसे नया वो सूमा और कोचिंग इंस्टिट्यूशन पे सर्वा और कुछ ना प्रिपेर पड़वा वित्न और वन मंत प्रिपेर पड़ीटा அவங்க போய் அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க பேண்ட் வந்து ரொம்ப லோ லெவல்ல வரும் அதாவது அவுட் ஆஃப் 10 பேண்ட்ஸ்க்கு வந்து 2 பேண்ட் 3 பேண்ட்ஸ் எடுத்துட்டு நம்மளால முடியல அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆக்சுவலா வந்து IELTS-ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீங்க வந்து ரெகுலரா வந்து ஒரு ஒரு 10 டிப்ஸ் இருக்கு நான் 10 டிப்ஸே உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அதே மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனா நீங்க IELTS வந்து ஈஸியா கிளியர் ஆக்சுவலா வந்து டிப் நம்பர் 1 என்ன அப்படினு பார்த்தோம்னா
நீங்கள் யாருமே வந்து வெக்காபுலரிஸ் வந்து அதிகமாக படிக்கிறதே இல்லை. கொஞ்சம் ஒரு சில வார்த்தை வந்து நம்ம படிச்சிருப்போம், புக்கில் கொஞ்சம் படிச்சிருப்போம், மூவிஸில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம், பட் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா அவங்க வந்து காமனாக வந்து ஒரு 500 to 600 வெக்காபுலரிஸ் தான் இருக்கும். நம்ம அந்த ஒரு 500 to 600 காமனாக ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது வெக்காபுலரிஸ் நிறையா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு வந்து ஒரு 5 வார்த்தை படிச்சுக்கோங்க. அதாவது டெய்லி ஒரு 5 வெக்காபுலரிஸ் படிச்சிட்டிங்கன்னாவே போதும். அதாவது ஒரு நியூ வேர்ட்ஸ் நீங்கள் வந்து காமனாக யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம காமனாக இல்லாமல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து காமனாக என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறதே இல்லை. இங்கிலீஷ் வந்து நம்ம அதிகமாக கேட்க மாட்டேங்கிறோம். அதாவது நம்ம ஊரில் இங்கிலீஷ் பேசுகிறத கேட்குறோமே தவிர ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்குறதே கிடையாது. ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஹெட்செட் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் நியூஸ் வச்சு கேளுங்க. மேக்ஸிமம் நியூஸ் வந்து போர் அடிக்கும், பட் யூடியூப்ல போனீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். அதாவது ரெண்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கர் வந்து அவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு ஃபன் டாக் பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு, கான்வர்சேஷன் வீடியோஸ். இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க ஒரு ஹெட்செட் போட்டு ஒரு டெய்லி ஒரு 30 minutes, மினிமம் 30 minutes, மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேளுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு கேட்க கேட்க உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கேட்கணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸு, இங்கிலீஷ் ஆடியோஸ், இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் நிறையா பாருங்க. ஓகே, டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து தமிழில் ஒரு வாக்கியத்தை அப்படியே படிச்சுட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழில் அதில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் வந்து அது லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ஒரு தப்பான சொல்லாக மாறிடும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆடியோஸ் கேளுங்க. கேட்க கேட்க அவங்க அந்த வேர்ட்ஸை வந்து என்ன மாதிரி ஸ்லாங்கில் என்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 1 month, 2 months ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் ஆடியோஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நீங்கள் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும் போது நீங்கள் அவங்க என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே சென்டென்ஸ் ஃபார்மேஷனை வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசி பழகணும். நீங்கள் வந்து படிக்கிறீங்க, லிசன் பண்ணுறீங்க, ஆனால் அதை வந்து பேசலை அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுங்க, இங்கிலீஷ்லேயே பேசுங்க. தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் பேசி பேசினா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்னா. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிராமர் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் நீங்கள் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிராமரில் வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கிராமர்ஸ் டெவலப் பண்ணால் போதும். நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும், ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனை தடவை எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஃபார்மெட்டில் தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். யூடியூப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா IELTS ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு IELTS ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து நீங்கள் ரெகுலராக ஒரு 10 to 20 டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு. நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரீடிங். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் ரீட் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் அதை ரீட் பண்ணாலே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறோன்னா நம்ம கண்ணை மூடிட்டு திரும்ப அந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்மளோட மதர் டங் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம சும்மா ரீட் தான் பண்ணியிருப்போம். ரீட் பண்ண விஷயத்தை வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு போயிருக்க மாட்டோம். கொண்டு போயிருந்தாலும் ஒரு 25% அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிருப்போம். ஸோ நம்மளால திரும்பவும் அதை ரீகலெக்ட் பண்ண முடியாது.
இப்போ நீங்க ரைட்டிங் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்போ அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நீங்க அந்த வித்இன் த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், டெய்லி இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ், நாவல் புக்ஸ், இந்த மாதிரி உங்ககிட்ட இங்கிலீஷ் புக்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா வந்து அமெரிக்கன்ஸ், லண்டன் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து டோட்டலாக நம்ம அது கேட்டிருக்கவே மாட்டோம், அதோட மீனிங் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லாங் வேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் படிக்கிற வேர்ட்ஸை வந்து டே பை டே உங்களோட கான்வர்சேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை நீங்கள் யார்கிட்ட இங்கிலீஷில் பேசி பழகிறீங்களோ அவங்ககிட்ட யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய படிப்போம், பட் ஆனால் படித்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவோம். நீங்கள் வந்து ஒரு 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 5 words டெய்லி படித்தாலும் சரி அந்த 5 words வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் கான்வர்சேஷனில் வந்து ஃபைனலாக லாஸ்ட் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும்னு ஆரம்பித்தாலும் அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அப்படின்னு ஒரு ஃபயர் வரும், அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எது பண்ணாலும் வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 30 days இல்லாட்டி ஒரு 2 months அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களால் ஒரு கொஞ்சம் ஒரு சில விஷயத்த வந்து கற்றுக்க முடியும். ஸோ எது பண்ணாலும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு 20 days மேலே பண்ணால் தான் அது வந்து உங்களோட ஹேபிட்டாக மாறும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 15 days கஷ்டமாக தான் இருக்கும், எதுக்குடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 1 month இல்லாட்டி ஒரு 2 months வந்து ரெகுலராக இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக புதுசு புதுசாக வார்த்தை கற்றுக்கிறீங்க, ரெகுலராக ஒரு டைமிங் வச்சுட்டு ஒருத்தவங்ககிட்ட இங்கிலீஷில் டெய்லி ஒரு 1/2 hour பேசிகிட்டு இருக்கீங்க, ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு நான் சொன்ன மாதிரி ஆடியோ பாட்காஸ்ட், நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்ல விஷயம்தான், பட் ஆனால் இருந்தாலும் போர் அடிக்கும். ஏன்னா நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் முடியல. பட் ஆனால் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெட்செட் போட்டுட்டு ஆடியோஸ் வந்து கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் ஆடியோஸ் கேட்டுகிட்டே இருங்க, கேட்க கேட்க வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். ஸோ இதுதான் என்னோட 10 tips. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ரெகுலராக வந்து ஒரு 2 months 3 months வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடுத்தோடனே போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்துட்டு உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் லெவலை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லெவல்லேருந்து நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம் வந்து இதுதான். இப்போ நீங்கள் வந்து IELTS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் IELTS ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அண்டு IELTS மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் நிறையா ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த குரூப்லேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பை பாய்.